மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம் சார்பில் 2021-22 விற்பனை வந்து 48 கோடி, அதுக்கு முன்னோட அதிகமாக. அடுத்தது 22-23 வந்து 49 கோடி, இப்போ 23-24 இலக்கு 60 கோடி, இது வரைக்கும் 30 கோடி ஆயிருக்கு. இது விற்பனை அதிகப்படுத்தி இந்த கதர் கிராம தொழிலில் பண்ணிருக்கோம். இன்று வந்து மார்த்தாண்ட பகுதியில் இருந்து தான் இந்த தேன் ரப்பர் மரத்துலேருந்து தயாரிக்கிறாங்க, அதுதான் தின்னாலும் 450 ரூபா ஒரு கிலோவுக்கு விற்றுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக மெடிக்கல் ஜவாஜி மற்றும் நீலகிரி மலையில் இது வந்து ஸ்பெஷலாக இப்போ வந்து இது வந்து மருத்துவ ரீதியாக இது ரொம்ப தேவையான பொருளாக இன்றைக்கி இது 750 ரூபாய் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இன்றைக்கி அதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் இது வந்து நமது இந்த கிராம இந்த துறை வந்து தமிழக முதல்வர் நம்ம தளபதி அவர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தான் உங்களுக்கு தெரியும், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்ன இதுக்கு முன்னே செக்கு மரத்துலேருந்து நம்ம செக்கு மரம் பழைய காலத்தில் வந்து எண்ணெய் இதுலேருந்து எடுப்போம், செக்குலேருந்து தான் எடுப்போம். அந்த மாதிரி இப்போ செக்குலேருந்து இங்கே போட ஆரம்பித்தோம். இப்போ தமிழ்நாடு போது 4-5 இடத்துல ஆரம்பித்து இப்போ செக் பார்த்து நல்லா போகுது. அந்த மாதிரி ஒரு இந்த துறை ஒரு எடுத்த பிறகு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுத்த பிறகு புது அதே மாதிரி சோப்பு டிசைன்ஸு அதே மாதிரி எல்லாம் மாற்றி இன்றைக்கி அப்படியே இதே வந்து சேல்ஸே அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நல்லா எடுத்து முயற்சி எடுத்து இப்போ பண்ணிருக்கிறோம். வேற என்ன நிறைய பண்ணிட்டு நம்ம பண்ணுறது வந்து மிச்சம்லாம் கெமிக்கல் போட்டு எல்லாம் பண்ணும். அது மாதிரி இல்லாத ஹெல்த் பாயிண்ட் வியூவில் பார்த்தோம்னா இந்த கதர் பொருளும் நல்லது நம்ம யூஸ் பண்ணுறது. முதலமைச்சர் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இந்த மாதிரி கோரிக்கை வச்சு நாங்கள் அவங்கள போய் பார்த்து அங்கே கேட்ட கோரிக்கை கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் நாங்கள் இருக்குது, எங்களுக்கு வசதி இல்லை, அந்த பொருளெல்லாம் வாங்கி செய்கிறதுக்கு வசதி இல்லைன்னாங்க. உடனே நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார், நீங்கள் அங்கே ஒரு சொசைட்டி ஆரம்பிங்க சொன்னார். நாங்கள் தோட அந்த 1500 பீப்புள் தாங்கிறாங்க ஊட்டியில், அங்கே போய் நாங்கள் ஒரு வருஷம் ஆச்சு அங்கே சொசைட்டி ஆரம்பித்து சொசைட்டி மற்ற ட்ரைனிங் சென்டரோட இப்போ நாங்களே பொருள் வாங்கி கொடுத்து அவங்க அதை பண்ணி கோப்டெக்ஸில் ஒரு ஷோரூமில் அவங்க பொருள் தனியாகுது. இப்போ அந்த மாதிரி நல்ல ஒர்க்கிங் கேபிட்டலோட அவங்களோட இது பண்ணி அது பண்ணுறோம். அதே மாதிரி இன்றைக்கி அவங்க மட்டும் இல்லை, ஊட்டியில் அதே மலைவாழ் பகுதியில் மக்கள் இருக்கிறாங்க. இவங்க வந்து தோடான்றது ஒரு 1500 பேர் தாங்கிறாங்க. அந்த மக்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து இதே மாதிரி எம்ப்ராய்டிங், அந்த எம்ப்ராய்டிங்கு ஸ்பெஷலாக இருக்கும் அது பொருள். அந்த பொருளில் வந்து இப்போ நீங்கள் எந்த ஷோரூமுக்கு போனாலும் அவங்களுக்கு தனியாக ஒரு ரேக் வச்சுட்டுருக்குறோம், வச்சு பண்ணிருக்கிறோம். இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மார்த்தாண்ட பகுதியில் இருந்து ரப்பர் பண்ணி இருந்தது. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லே அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லி அது 450 ரூபா தான் ஒரு கிலோக்கு விற்றோம். இப்போ நம்ம எடுக்கிறது ஜவாஜி மட்டும் நீலகிரி மலையிலேருந்து எடுக்கிறோம். இது வந்து ஹெல்த் பாயிண்ட் டு பி அதே மெடிக்கலி
இது ஒரு நல்ல இதனால திருப்பி 750 ரூபாய் இது ஒரு கிலோ. நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே வந்த பிறகு கிட்டத்தட்ட டிசைன்ஸே மாற்றி 1000 டிசைன்ஸ் ஆகிக்கிறோம். நீங்கள் வந்து இந்த கோப்டெக்ஸ், நாங்கள் வந்து தலைவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற உடனே நான் பொறுப்பேற்கும் போது கோப்டெக்ஸு 7 கோடியில் நஷ்டத்தில் ஒடுனுச்சு. ஃபஸ்ட் இயரே நாங்கள் வந்த உடனே 7 கோடி நஷ்டம் போய் 9 கோடி லாபத்தில் எடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இயர் என்னாச்சுன்னா 9 கோடி இந்த இது லாபத்தை கிட்டத்தட்ட 20 கோடி லாபத்துக்கு தான். அந்த 20 கோடியில் என்னடான்னா 9 கோடி லாபம், 10 கோடி நாங்கள் வந்து இது 154 கடைகள் இருக்குது எங்களது டோட்டலாக. அதில் ரினோவேஷன் 46 கடைக்கு பண்ணோம், அதுக்கு 10 கோடி செலவு பண்ணாங்க. அது இல்லாத ரொம்ப நாளாக இந்த முனிசிபல் டேக்ஸு இதெல்லாம் கட்டாத ஒரு 3 கோடி கட்டாதிருந்தாங்க, அதெல்லாம் அப் டு டேட் பண்ணி கட்டணும். அதனால் போன வருஷம் நம்ம 20 கோடிக்கு டார்கெட் லாபத்தில் எடுத்தாங்க. வந்த பிறகு இது எல்லாமே நடந்திருக்கு. சார், ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கலுக்கு இலவச வேட்டி செலவாகும், இந்த ஆண்டு அதற்கான பணி தொடங்குறா இல்லை அது என்னென்ன? நீங்கள் வந்து அதுதான், இது நல்ல கேள்வி. 18 வருஷம் ஆச்சு இது ஆரம்பித்து. 18 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்களா பொங்கலுக்கு, ஒன்று ஜனவரி லாஸ்ட்டு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துக்குறான். இந்த வருஷம் லாஸ்ட் 24ஆம் தேதி டிசம்பர் 24 எங்கள் ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டட். நாங்கள் 1,68,00,000 புடவையும் 1,63,00,000 வேஸ்ட்டையும் ரெடி பண்ணிட்டோம். பேலன்ஸ் 177 தேவை ரெடி பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு 31 போனோம். ஒன்றும் இப்போ 4ஆம் தேதி 4 நாளைக்கு முன்னே ஆல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் 100% போய் சேர்ந்துடுச்சு. இது ஹிஸ்ட்ரி, இது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாத குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, புடவை வந்து 15 ரகம், வேஸ்ட் 5 ரகம், 5 அந்த பார்டர்ஸ் 5 பண்ணி அவ்வளோ நல்லா பண்ணுது. இது வரைக்கும் கிடையாது அந்த மாதிரி. அன்றைக்கி சேம் போய் காட்டி நாங்கள் 4 நாளைக்கு முன்னே நல்லா இருக்கோம். நடக்காது. நீங்கள் சண்டை போட்டு வாங்கிட்டு வரலாம், யாருன்னா இல்லைன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது வந்து ரெவென்யூ பீப்பிள் இல்லை. ரெவென்யூக்கு போயிடுச்சு மேடம். நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற வரைக்கும் தான் எங்கள் பொறுப்பு. நாங்கள் 100% எல்லா டிஸ்ட்ரிக்ட் அவங்க லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கு போச்சு, அவங்க சொசைட்டிங்கெல்லாம் அனுப்பிட்டு தாலுக்கு வாரியாக 100% நாங்கள் கொடுத்து வச்சு. இப்போ தலைவர் இங்கே அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் ஆரம்பித்தார்னா எல்லா இடத்துல கொடுத்துருவோம். பிஃபோர் பொங்கல் கொடுத்துருவாங்க.